கேமரா ரோலிங் ஆக்சன். அப்படியே இருங்க, பொண்ணை பாருங்க, தலையை பிடிங்க, உட்கார சொல்லுங்க, மெதுவாக உட்காருமா, நீ வாமா தண்ணியை கொண்டு வா. வச்சுட்டு அங்கே போய் உட்காரு, இந்த பொண்ணை பாரு, போய் உட்காரு. தங்கச்சியை பாருங்க, ஆ இங்கே பாருங்க, நீ பாருமா, மெதுவாக தலையை தூக்கி பாருமா, தலையை குனிஞ்சுக்குமா, ஓகே கட்டு. அனைவருக்கும் வணக்கம். கடிதம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை, அந்த கதையில் வந்து ஒரு தாத்தா வந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருப்பார். கடிதம் வந்துருச்சான்னு கேட்பார் அந்த இளைஞன்ட்ட. அவன் வரல அப்படின்மா, உடனே அவர் கிளம்பி போயிடுவார். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய தாக்கத்தில் தான், இந்த கதையோட இன்ஸ்பிரேஷனில் தான் நான் தெய்வம் தந்த பூவே படத்தை வந்து உருவாக்கினேன். இந்த கதைக்கு வந்து ஒரு தாத்தாவும் பேத்தியும் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். அவங்க வந்து ஒரு இலங்கை தமிழரே நடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அது விஷயமா நான் ஒக்கூர் முகாமில் போயிட்டு நிறைய பேர்கிட்ட பேசினேன். அவங்க தலைவரை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தலைவரை சந்தித்து விஷயத்தை சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எல்லாருமே காவல்துறையுடைய கண்காணிப்பில் இருக்கோம், நீங்கள் அவங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் உங்களுடைய ஸ்கிரிப்டை வந்து அவங்ககிட்ட கொடுக்கணும், அவங்க படிச்சுட்டு ஓகே சொன்னால் தான் நாங்கள் இதுக்கு வந்து உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது விஷயமாகவும் கொஞ்சம் அலைஞ்சிட்டு அது ஒரு பெரிய ரிஸ்க்காக இருந்தது, அதோடு அது கைவிடப்பட்டுருச்சு. இப்படி பல தடவை இந்த கதையை எடுக்க முயற்சி பண்ணி வருடங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் சேகர் சுவாமிகள், அவங்க என்னோடய வளர்ச்சியில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறவங்க. அவங்க என்னுடைய குறும்படங்கள் நிறைய பார்த்துருக்காங்க. அவங்க தான் வந்து ஒரு நல்ல படம் பண்ணுங்க, நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த கதையை தான் நான் சொன்னேன், உடனே தாராளமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுமதித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் தெய்வம் தந்த பூவே. மாறநாட்டு கண்மாய், மானாமதுரை பழைய பாலம், சுந்தர நடப்பு கண்மாய், அல்லூர் பனங்காடி கண்மாய், நாற்றசங்கோட்டை தெரு, இதில் இந்த பாதையில் தான் தாத்தா வந்து பேத்தியை தேடி தொடர்ந்து நடந்து வர்ற பாதையாக நாங்கள் உருவமைச்சோம். அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு போய் என்னோடய பேத்தி வந்துட்டாளான்னு கேட்குற ஒரு வீடு வந்து நாற்றசங்கோட்டையில் ஒரு முத்தம் இருக்கிற வீடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இது சம்மந்தமாக நம்ம நளினம் ஸ்டுடியோ பாண்டியனை பார்த்து கதையை சொல்லி, அண்ணே இந்த மாதிரி ஒரு வீடு வேணும்னே அப்படின்னு சொன்னதும் உடனே என்னை கூட்டிகிட்டு போய் நாட்டசங்கோட்டையை கூட்டிகிட்டு போய் அங்கே அவருடைய நண்பருக்கு என்னை அறிமுகப்படுத்தி அந்த வீட்டை அந்த லொக்கேஷனை போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த வீட்டில் தான் நாங்கள் படம் எடுத்தோம். புத்தகக்கடை முருகன், பில்லூர் மணிகண்டன், இளையா இவங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. இந்த படத்தில் நடித்த கவிதா வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தை வேணான்னு சொன்னதை இங்கே சொல்லி ஆகணும். அதுக்கு பிறகு விக்ரமாதித்தன் ஐயா வந்து ஒரு குழந்தையா, ஒரு இளைஞனா, ஒரு ஆசானா, இப்படி பலதரப்பட்ட முகங்களை அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. அவருக்கு கூட பணியாற்றியது வந்து எங்களுடைய பாக்கியம்னு தான் சொல்லணும். இந்த படம் சிறப்பாக வருவதற்கு முக்கிய காரணமான இந்த படத்தின் கேமராமேன் ரதன் சந்தாவத் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறும்படத்தை தயாரிப்பதன் மூலமாக அந்த தயாரிப்பாளருக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை, ஒரு ஆத்ம திருப்திக்காகத்தான். இந்த படத்தை முடிச்சுட்டு இதை ஒரு வலைதளத்திலேயோ அல்லது ஒரு முகநூல்லையோ
வெளியிடுவதற்கு முன்னால் இதை வந்து திரையிடல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு வந்ததுக்கு காரணம் அந்த தயாரிப்பாளரை கௌரவிக்கணுங்கிறதுக்காக தான். அது மலைராம் அரங்கத்தில் அத்தனை சிறப்பு விருந்தினர்களின் மத்தியில் அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது, எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இலங்கை தமிழர் பிரச்சனையில் எனக்குன்னு சில தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்குது, அதையும் நான் இங்கே பதிவு செய்யலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்கள் முகாம்களில் கிட்டத்தட்ட சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இவர்கள் அனைவரும் மீண்டும் தாயகம் திரும்பி இயல்பு நிலை வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே அனைவருடைய எண்ணமாகவும் இருக்க வேண்டும். இன்றைக்கி இலங்கையில் தமிழர்கள் அரசு துறையிலையும் சரி அரசியல் துறையிலையும் சரி பங்கெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எத்தனையோ சிங்களவர்கள் தமிழர்களை மனமுடித்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சிங்களவர்களையும் எதிரியாக பாவித்து அரசியல் லாபத்துக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதன் மூலமாக இவர்கள் தாயகம் திரும்புவது வந்து தடைபட்டு கொண்டிருக்கிறதோ என்று எனக்கு உணர முடிகிறது.